السلام عليكم ورحمة الله وبركاته جنتي كلام ومغفرتي مقام ونوري أجسام ودين إسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه جزا الله سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم جزا الله سيدنا أنا خيرا بما هو أهله ربي زدني علما وارزقني فهما اللهم إنا نعوذ بك من المريض اللهم إنا نعوذ بك من شر الدنيا وضيق الدنيا وضيق الأموال اللهم إنا نعوذ بك من أسرار الشيطان الرجيم اللهم إنا نعوذ بك من همزات الشيطان الرجيم ربنا لا تؤاخذنا إن نسينا وأخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين اللهم صل على محمد عدد خلقه اللهم صل على محمد رضا نفسه اللهم صل على محمد إذن التارسه اللهم صل على محمد مداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه سبحان الله وبحمده رضا نفسه سبحان الله وبحمده إذن التارسه سبحان الله وبحمده مداد كلماته ونوره أخمد نارا تغات للفرس ساروا ما لهم ضوء نار وخرت الأصنام من أجله كبارو ظلوا بكهر السهار وكم له من معجزات النما واشترى في الكون أن يشتهار صلى الله عليه الله رب العلا ما جن ليل وأضاء النهار صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வாலா இபாதில்லாஹி ஜுந்தில்லாஹ் அம்மா பஅத் ஃபக்கத் கான அல்லாஹ் தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் அஸீம் அஊது பில்லாஹி ஸமீஉல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹ் அலா மில்லத்தி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் ஃபைனமா துவல்லு ஃபதம்ம வஜ்ஹுல்லாஹ் இன்னல்லாஹ வாஸிஉன் அலீம் வருவிய லஹாக் رضي الله عنه عن النبي صلى الله عليه وآله وصحبه وسلم أنه قال إن أشد الحال على الميت حين يدخل الغسال داره لا يغله فيخرج خاتما من أصابعه وينزم قميصه
أو كما قال. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே, எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனது மகத்துவ விண்ணும் மகா கருணை அருள் கிருபையால் பரக்கத்து பொருந்திய இஸ்லாத்தில் அருள் மிக்க ஷஃபாத்தை அள்ளி வாரி வழங்குகின்ற மாணவியின் பின்பற்றுதலில் செயல்பாட்டு திறன்களில் நம்மை அல்லாஹ் ஊக்க வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு நிலையும் இஸ்லாத்தில் சிந்திக்க வேண்டிய மணிமுத்தான சொற்களாக அமைந்திருக்கின்றது. இஸ்லாத்தில் பிறந்த ஒருவன் ஒருத்தி அதனுடைய கோட்பாடு சட்டத்திட்டங்களை மதித்து நடக்க மறுத்து மறந்தால் அவர்கள் பேநசீபுடையவர்களே. உலக சுகண்டிகள் வேண்டால் அவர்களுக்கு கண் முன் சிறந்ததாக தெரியலாம். அவர்களுக்கு முன்னால் அது ஒரு காரணமாக திருப்திகரமாக அளிக்கலாம். இவ்வுலகம் முசப்பிபுல் அஸ்பாப், காரணம் எந்த ஒன்றுக்கும் காரணமில்லாமல் இந்த உலகம் நிலைத்திருக்காது. ஆனால் அவ்வுலகமோ கர்த்தாவின் அருளும் மாணவியின் ஷஃபாத்தும் இல்லாமல் அது நிலைத்திருக்கிறதுக்குண்டான வாய்ப்பை நாம் இழந்து விடுவோம். நன்றாக நாம் சிந்தித்து வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். தூய்மையிலும் தூய்மையிலும் மென்மையில் தூய்மையை நாம் அடைவதற்கு இரண்டு நிலைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற பொழுது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். இஸ்லாத்தில் கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மூமினுங்களுக்கும் என்று குறிப்பிட்டான். அல்லாஹ் ரசூல் அடுத்தபடியாக இந்த இடத்துல மூமினை கூப்பிடுறான். மூமின்கள் யார்? கது அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். மூமின்கள் யார்? அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபஹும். அடுத்து மூமின்கள் யார்? யா ஐயுஹல்லதீன ஆமனு ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரா. எத்தனை பெரும் ஆயத்துக்கள் வேண்டும்! அத்தனையிலேயுமே மூமின்களின் வெற்றியை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுதெல்லாம் ஹாஷீன லில்லாஹி வ ரசூலிஹி, அவர்கள் உள்ளத்தால் அல்லாஹ்வை அஞ்சி நடுநடுங்கி பயந்தவர்கள். இவர்களுடைய பயம், அல்லாஹ்வினுடைய அந்த அச்சம், மாணபிக்கு வழிபடுதல் என்ற அந்த பயம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இருந்திருந்தது. அதனால் அல்லாஹ் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய டைட்டல்கள் குர்ஆனில் இன்னும் பல ஆயத்துக்களிலே காண நிறைத்து வைத்திருக்கின்றார். அதனை நாம் சென்று அடைய முடிவதில்லை. ஒரு இடத்தில் நல்ல பழுத்த பழங்கள் மனிதனுக்கு எட்டாத முறையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்துமே பழுத்து குலுங்கிக் கொண்டிருக்கின்றது. அதை பார்க்கின்ற ஆணும் பெண்ணுமாகிய மனிதர்கள் ஜொல்லூடுகின்றார்கள். அந்த பழத்தை முயற்சிக்க செய்கின்றார்கள். அதனுடைய ருசியும் ரசனையும் இவர்களை இழுக்குகின்றது. இந்த ருசியும் ரசனையும் இழுக்கின்ற பொழுது அது மாற்றான் தோட்டமாக இருந்தாலும் அடித்து சாப்பிட வேண்டும், அந்த கனிகளை பறிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றது. அப்போ தனக்குள் ஒரு காரண சாதனத்தை வைத்திருக்கக்கூடிய அந்த பழம், இனிப்பு என்று சொல்லக்கூடிய காரணத்தை வைத்திருக்கக்கூடிய அந்த பழம், யார் இது ஹராமா ஹலாலா என்று பேணாமல் ஒட்டுமொத்த மக்களையும் ஈழ்க்கக்கூடிய பவர் அதற்கு இருக்கு என்று சொன்னால், சத்தியத்தின் அடிப்படையிலே ஈமானில் இஸ்லாமில் உங்களை ஈழ்க்கும் தன்மை இருந்தும் நீங்கள் எண்ணீன்களாக உலகத்திலே வாழக்கூடிய ஒரு நிலை. எண்ணீன்கள் யார்? ஒரு கேள்விக்குறி, அதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இந்த இன்னின்களை போன்று ஈமானிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால்
உலகத்தில் சாதாரண கிர்புறாதவர்களை மலடி மலடன் என்று குறிப்பிடுவார்கள். அந்த கர்ப்பத்தை தனக்குள் ஏற்றுக்கொண்டவர்களை பிள்ளை பேறு பெற்றவர்கள் என்று சொல்வார்கள். அதுபோன்று ஈமான் என்று சொல்லக்கூடிய தேதஸ் உங்களுடைய உள்ளத்தில் இல்லை என்று சொன்னால் ஈமானில் நீங்கள் மலடர் மலடிகள், அதனுடைய பிள்ளைகள் தான் அமலாக அமைந்திருக்கின்றது. இதை ஏன் ஆண் பெண் உணர்வதில்லை? தனக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது அல்லாஹ் என்று சொல்கின்றான். தனக்கு ஒரு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது அதை நீக்கிக் கொள்ள அல்லாஹ்வை அழைக்கின்றான். தனக்கு ஒரு இன்பம் வருகின்ற பொழுது தான் அதை கொண்டு மகிழ்கின்றானே தவிர அல்ஹம்துலில்லாஹ் லாக் லாக் சுக்கூர் சுபான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்வதே கிடையாது. ஒரு பொருள் கிடைக்க அல்லாஹ்வை நாம் வேண்ட வேண்டும், கிடைத்த பிறகு நாம் சுக்குர் நன்றி செய்ய வேண்டும். அந்த சுக்குர் நாம் இங்கே செய்ய மறந்ததன் காரணமாகத்தான் ஈமானில் நமக்கு அந்த தேஜஸ் மிளிரக்கூடிய நிலை ஈழ்ப்பு தன்மை நம்மிடத்தே இல்லை. ஒரு காந்தம் என்று இருந்தால் ஒரு இரும்பு துண்டை வைக்கின்ற பொழுது அது தன்னை ஒட்டி கொள்ளும் பச்சக்கண்டு. ஒன்று இரும்பு இழுக்கும் அல்லது காந்தம் இழுக்கும். ஒரு மரக்கட்டை துண்டை காந்தத்தில் வைத்தால் பச்சக்கண்டு ஒட்டாது, நீரில் போட்டால் பச்சக்கண்ணு ஒட்டாது, அதே போன்று பிளாஸ்டிக் பொருள்களில் ஒட்ட வைத்தால் பச்சக்கண்ணு ஒட்டாது. இதைவிட மோசமாக ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு சிறிய தீக்குச்சியை கொளுத்தி வைத்தால் பச்சக்கண்ணு ஒட்டி எரியும். நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்ததற்கு பிறகு அந்த கலிமா உங்களுடைய உள்ளத்தில் சுடரிட மறுத்தால் அது என்ன காரணம்? எண்ணீன்களாக இன்றைக்கு வாழக்கூடிய நிலை, நம்முடைய வாழ்க்கையின் நிலை கேள்விக்குறிகளாக அமைக்கப்படுகின்றது. நாம் இவ்வுலகத்தில் வாழ பிறந்தவர்கள் அல்ல, மாழ பிறந்தவர்கள். குல்லு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத் ஸும்மா இலைனா துர்ஜவுன். உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை கோடி ஜீவராசிகளும் அதனுடைய தன்மையிலே மரணத்தை சுவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் அதை மீட்டி எடுப்போன்ற உலகத்தில் எதுவுமே ஒரு ஹயாத்தோடு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸின் அடிப்படையில் மூமின் மரணிப்பது பல் என் தகிலு தாரின் இலா தார், ஒரு குடிலிருந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான பங்களாவிற்கு குடியேறுவதை போன்றுதான் மூமினுடைய மரணம் என்று சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், மூமினுடைய மரணம் வருந்தத்தக்கவை, வானம் பூமி அத்தனையும் அழுகின்றது என்று சொன்னார்கள். ஒரு பாவிக்கோ முனாஃபிக்குக்கோ இன்னீனுக்கோ அந்த மரம் அந்த உலகமும் உலக பொருள்களும் அழுகாது. எப்படி ரமலானில் நோன்பு வைத்தால் பச்சை பறவைகள் மீன்கள் துஆ செய்கின்றதோ அதுபோன்று மூமின்கள் மரணிக்கின்ற பொழுது உலகம் அழுது மாய்த்துவிடும். முனாஃபிக்கு மரணிக்கின்ற பொழுது அவனை தன் வயிற்றுக்குள் போட்டு மெண்டு துப்பும் கபர். எல்லா மனிதனுக்கும் மரணம் ஒன்று இருக்கு, அந்த மரணத்திற்கு முன் சரி செய்ததுதான் அமல்கள். அந்த அமல்கள் எத்தனை வகை இருக்கின்றது? ஒன்று தொழுகை, இரண்டு நோன்பு, மூன்று கலிமா, நான்கு ஜகாத்து, அஞ்சாவது ஹஜ்ஜு. இது மேல் நோக்கிய கடமைகளாக இருந்தாலும் உயிருக்கும் உடலுக்கும் சம்பந்தப்பட்ட கடமைகளாக இருக்கின்றது. இது அன்னில் ஷரியத்தின் கடமைகள் இருக்கின்றது. குர்ஆனின் சட்டதிட்டங்களில் ஏவல் விளக்கலில் கட்டுப்படுவது, அல்லாஹ் அனுமதித்தை எடுத்து விளக்கலை விட்டு விடுவது, அல்லாஹ் எப்படி வாழ சொன்னானோ அப்படி வாழ்வது, மாணவியின் வழித்தடங்கள் எப்படி நமக்கு வாழ்வை கற்றுத்தந்திருக்கின்றதோ அப்படி வாழ்வது, அதே நேரத்தில் முழு நிலைகளின் உரு நிலைகள் சந்தேகமின்றி உள்ளத்தை கொண்டு ஜடலங்கள் செயலாற்றுவது. இத்தகைய தன்மைகள் இன்றைக்கு ஆண்களாகிய நம்மிடத்திலும் பெண்களாகிய அவர்களிடத்திலும்
தரிக்கப்பட்டிருப்பதனுடைய மூல நோக்கம் இரண்டு காரணங்கள். இரண்டு நிலையிலே ஷைத்தான் ஊடுருவி வருகின்றான். ஒன்று, ஹுப்பு துன்யா ஜீனத்துன், உலகத்தை நேசிப்பதெல்லாம் அலங்காரம். இந்த அலங்காரத்தின் மூலமாக உலக மாயை அழிப்பொருளை கொண்டு அல்லாஹ் ஷைத்தான் நம்மை நெருங்குகின்றான். இது அவனுடைய உலகம். சுருக்கமாக சொல்ல போனோண்டா, இவ்வுலகம் மூமினுக்கு படைக்கப்பட்டதல்ல. நாம் செய்த குற்றத்திற்காக பரிகாரத்திற்கு தௌபாவிற்கு படைக்கப்பட்ட ஒரு இடம், இளைப்பாறும் இடம். ஒரு மனிதனுடைய வாழ்வின் தரம் எப்படி இருக்குமேயானால், காலையிலே செல்கின்ற மனிதன் மாலையிலே ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைந்துவிட வேண்டும் என்று நடக்கின்ற பொழுது, இந்த களைப்பாறுவதற்கு, உண்ணுவதற்கு, செத்த அசருவதற்கு ஒரு மரத்தின் நிழலும் குடிக்க நீரும் தேவை. அதுபோன்று தான் மாலையிலே அவன் சென்று அடைந்து விடுவான். அதுபோன்று தான் இவ்வுலக வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, வழிப்போக்கனை போன்று நீங்கள் உலகத்திலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இவ்வுலகம் ஒரு சந்தை மடம், ஒருவரும் போவோரும் தங்கும் இடம். மூமின்கள் இவ்வுலகத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. லா ஹவ்ஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஃக்ரா. அப்பேற்பட்ட மூமின்கள் இந்த உலகத்தில் நல் அமல் செய்வதன் மூலமாக உயர்த்தப்படுகின்ற பொழுது, அது அல்லாதவர்கள் இஸ்லாமியர்கள் என்ற பெயரிலே ஏன் அவர்கள் நல் அமல்கள் செய்ய முடிவதில்லை? சிலர்கள் சொல்வதை பார்க்கலாம். இரு தரப்பிலும், நான் அல்லாஹ்வை என் கல்பு நிறையா வச்சுருக்கேன், ரசூலுல்லாண்டா எனக்கு உயிர், இந்த ரபீல் வந்தா, ரபீல் லெவல் வந்தா நான் அப்படி உளுந்து 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 சலவாத் ஓதுவேன். சரி, அது ஒரு வகையான ஃபர்ல் செய்யி. மாணபியின் மீது துதி உனக்கு கடமை, மாணபிக்கு செலவு செய்வது உன்னுடைய கடமை, அது ஒரு வகையான ஃபர்ல் செஞ்சுக்க. ஆனால் அசல் கடமைகள் எல்லாம் மரணித்து கிடக்கின்றதே, அதை எப்போது நாம் புத்துயிரூட்டி எழுப்புவது? ஒரு சீக்காளியை சீக்கிலேயே விட்டுட்டான், அவன் செத்து போயிடுவான். ஒரு நோயாளியை நோயிலேயே விட்டுட்டான், அவனும் செத்து போயிடுவான். நல்லா உள்ளவனுக்கு நோயாளியின் சிகிச்சை கொடுத்தா அவனும் செத்து போயிடுவான். நல்லா உணவனுக்கு வாழ்க்கையின் தரங்களிலே உணவு உடை மனைவி மக்கள் இல்லை என்றால் அவனும் குறிப்பிட்ட காலத்தில் செத்து விடுவான். இதுபோன்று அந்த தரங்களை மாற்றி அமைக்கின்ற பொழுதும், யதார்த்த அந்த இயற்கைக்கு மாற்ற சீற்ற வாழ்க்கை வாழுகின்ற பொழுதும் எவனுமே உயிரோடு இருக்க முடியாது. அதே போன்றுத்தான் நாம் இந்த உலகத்தில் இன்றைக்கு எப்படி வாழக்கூடிய நிலைகளிலே இருக்கின்றோம், அந்த நிலைகளின் தரங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கின்றது, ஷைத்தானின் ஆதிக்கத்தால் உழன்றுகின்ற ஒவ்வொரு மானிடனின் அடையாளங்களும் அங்கே அடையாளங்கள் இடப்பட்டு முத்திரையிட வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவேதான் இந்த உலகத்தை மாத்திரம் நினைத்து வாழக்கூடியவர்கள் மூன்று அம்சத்திலே மாட்டிக்கொள்வார்கள். ஒன்று, உலகத்துடைய அந்த இயற்கையில் செயற்கையின் அதை நவீனத்தில் மாட்டிக்கொள்வார்கள், ஈமானை இழந்து விடுவார்கள். இரண்டாவதாக, அல்லாஹ் ரசூல் கடமையாக்கப்பட்ட அந்த கடமைகளை எடுத்து நடக்க முயற்சிக்க மாட்டார்கள். கைக்கு எட்டாத, வாழ்க்கைக்கு எட்டாத உலகத்தின் அழிப்பொருள்களை தேடி அதை தவி தவி அடைய முயற்சிப்பார்கள். மூன்றாவதாக, ஆடம்பரம்தான் வாழ்க்கை என்று ஆட்டி படைக்கின்ற அதிபதியாகிய அல்லாஹ் ரசூலை மறந்தவர்களாக உலகத்தின் அழிப்பொருளை மாத்திரம் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களின் நிலைகள்தான் கேள்விக்குறியாக அமைந்திருக்கின்றது. இந்த கேள்விக்குறியின் வாழ்க்கையிலே தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை மரணம் என்னும் கயிற்றால் பின்னி பிணைத்து வைத்திருக்கின்றான். மரணம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில், உடம்பில் அவன் உய்யாரமாக சிரித்து மகிழ்கின்ற நிலைகளிலே நெருக்கி
அவனை சூழால் கட்டப்பட்டிருக்கின்றது. குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்தல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்து அனுபவித்தே தீர வேண்டும், பிறகு நாம் அவர்களை மீட்டி எடுப்போம். எப்படி படைத்து அனுப்பினானோ அதேபோன்று ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஆண் பெண்ணுடைய வாழ்க்கைகளிலே, படைப்பிடங்கள் வாழ்க்கையிலே இந்த இரண்டு சமூகத்தினர்களையும், எது இந்த ஜின் பிறகு மனிதர், மனித பிறவியிலே இரண்டு பிரிவுகள், ஒன்று ஆண் மற்றொன்று பெண், இவர்களை கேள்வியின் தரத்திலே வைத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை சரியான முறையில் அவர்களுடைய செயல்பாட்டிற்கு கொஞ்சமும் கூட அநியாயம் செய்யாமல் தீர்ப்பு செய்து அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவின் பிரகாரமே தீர்ப்பை வழங்குவான் என்பதை நாம் இங்கு உணர மறந்துவிட்டோம். என் உயிருக்கும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பதாக லஹாக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதன் ரொம்ப கடுமையான நேரம் எதுன்னு சொன்னால் மையத்துடைய நேரம், குளிப்பதற்கு அந்த மனிதனுடைய கையில் இருக்கும் அந்த போடப்பட்டிருக்கின்ற ஹாத்திமா மோதிரம் விரல்கள் இருப்பதை முதலிலே கலட்டி எடுப்பார்கள். இரண்டாவது அவர்கள் அந்த அடிக்கழுவும் போது அவர்கள் அணிந்திருக்கும் கமீஸ் சட்டை பனியனை வெட்டி எடுப்பார்கள். மூன்றாவது அவர்கள் அணிந்திருக்கும் தலப்பாகை தொப்பி அல்லது ஏதோ ஒரு ஆடைகள் இருந்தால் அதையும் தலையின் வழியாக கலட்டி எடுப்பார்கள். அவனுடைய உயிர் உடலை விட்டு பிரிகின்ற பொழுது மலக்குகள் கலட்டி எடுத்து விடுவார்கள். இத்தனையும் சென்ற பிறகு குளிப்பாட்டு அந்த அடிக்கழுவும் போது அந்த மையத்து சொல்லும் யஸ்மாவு குல்லுல் ஹலாயிக இல்ல சகலேன், மனு ஜின் இரண்டு கூட்டங்களை தவிர எல்லா கூட்டங்களும் கேட்கும், பில்லாஹி அலைக்கயா ஹாசில், என்னை அடிக்கழுவ வந்திருக்கக்கூடியவரே, அல்லாவின் மீது ஆணையாக நான் சொல்கின்றேன், என்னை இப்பொழுதுதான் ஆடையை கலட்டினார்கள், மோதிரத்தை கலட்டினார்கள், தொப்பி தலப்பாகையை கலட்டினார்கள், உடலிலே உண்டான அங்க அவயவங்களை கரட்டி நிர்வாணமாக என்னை கடத்தி வைத்திருக்கின்றார்கள், மலக்கல் மௌத் என்னுடைய ரூகை கைப்பற்றி விட்டார், என்னுடைய வேதனையோ எனக்கு தாங்க முடியவில்லை, இலேசாக மெலிதாக என்னை கழுவி குளிப்பாட்டுங்கள் என்று அந்த மையத்தை அடிக்குளிப்பாட்டும் போது அடிக்கழுவும் போது சொல்லும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அடுத்த சொன்னையா காசி காசில், குளிப்பாட்டக்கூடியவரே, என்னுடைய உடம்பில் நீ கை வைக்கின்ற பொழுது உடம்பெல்லாம் வேதனையால் தாங்க முடியவில்லை, அந்த ரூஹி எடுத்த வேதனை மின்னும் அடங்குவதற்குள்ளவா எனக்கு நீ அடிக்கழுவுகின்றாய். கிடத்தையாட்டிடுவாங்க, பல மணி நேரத்திற்கு பிறகு அடக்குவதற்காக மீண்டும் கழுவுவாங்க. அப்ப யா காசில், குளிப்பாட்டக்கூடியவரே, என்னுடைய உடலின் நொம்பலம் தாங்க முடியவில்லை, அழுத்தி நீ தேய்க்காதே, என்னுடைய உடம்பில் எத்தகைய நிலையுமில்லாமல் உல்லாசமாக நான் உறங்கினேன், தேக்கு கட்டலிலே உறங்கினேன், பஞ்சு மெத்தைகளிலே உறங்கினேன், ஒய்யார மனைவியோடு கட்டி பிடித்து நான் உருண்டேன் உருண்டேன், ஆனால் இப்பொழுது எல்லாத்தையும் பார்க்க வைத்து என்னை நிர்வாணியாக ஆக்கி என்னை கழுவி குளிப்பாட்டுகின்றீர்களே, என்னுடைய உடம்பின் வேதனை தாங்க முடியவில்லை, என்றே உற்றார் உறவினர் சொந்தக்காரர்கள் பிள்ளை குட்டி மனைவி மக்களெல்லாம் என்னை பார்க்கின்றார்கள் அழுகின்றார்கள். எனவே குளிப்பாட்டக்கூடியவரே, என்னை எளிதாக குளிப்பாட்டு, கஃபனிடும்போது என்னுடைய கஃபனை எளிதாக கஃபனிடு, நீ காலை வயிற்றை கட்டியதற்கு பிறகு என் திருமுகத்தை நீ கட்டுகின்ற பொழுது அந்த முகத்தை மாத்திரம் நீ கெட்டாதே, அதை அவிழ்த்து விடு, தீதார் பார்க்கட்டும், இந்த பார்வை நான் உலகில் இவர்களை கடைசியாக பார்க்கும் பார்வை, அவர்கள் என்னை கடைசியாக பார்க்கும் பார்வை, இனிமேல் கியாம நாள் வரை அவர்கள் என்னை பார்க்க முடியாது,
ரூஹானியத்தின் மூலமாகத்தான் நான் அவர்களை பார்க்க முடியும். ஜடல ரீதியிலே நான் பார்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பில்லை. என்னை நீ மெதுவாக எளிதாக செயல்படுத்து. தூக்கிச் செல்லும் போது அந்த மையத்து சொல்லும், யா ஜமாஅத்தி லா தஜாலுனி ஹத்தா உதாதாரி, என் வீட்டிலேருந்து என்னை கொண்டு போகிறீங்க, அலங்க மலங்க அடித்து கொண்டு போகாதீங்கே, வேகமாக நடக்காதீங்கே. அந்த கூடு ஆடும்போது என் மேனி புண்ணு புண்ணாக வேதனை அடைகின்றது. வமாலி, என்னுடைய பொருள் வாகிலி, என் குடும்பம் ஹசபி வனசபி, என்னுடைய வம்சம் என்னுடைய சம்பாத்தியம் எல்லாம் என்னை விட்டு பிரிந்து விட்டது. ஜமாத்தார்களே, நான் அனாதையாக கபருக்கு செல்கின்றேன். என்னை மெதுவாக கூட்டிகிட்டு போங்க, ஓடாதீங்க. கயாம நாள் வரை என்னுடைய உடம்பு கபரிலே வைக்கப்பட்டதற்கு பிறகு அங்கு என்ன நடக்கும் என்பதை அல்லாஹும் ரசூலும் மலக்குல் ஆலா உயிர் மட்டம் மலக்குகளும் நான் சென்று அடங்குகின்ற இடத்தை பார்ப்பார்கள். அத்தகைய நிலைகளிலே நான் படுகின்ற நொம்பலங்களை ரசூலுல்லா பார்த்து கவலைப்படுவார்கள், அல்லாஹும் கவலைப்படுவான். ஆனால் நான் செய்த ஒரு திமிருத்தனத்தின் காரணமாக அடவாடி ரவுடியாக உலகத்திலே நான் அல்லாஹ் ரசூலை மறந்து வாழ்ந்ததால் எனக்கு கிடைக்கப்படுகின்ற தண்டனையில் நான் வேதனைப்படுவதை என் நபியும் வேதனைப்படுகின்றார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹின் நல்லடியார்களே, எவ்வளோ கவலைக்குரிய ஒரு வேதனைக்குரியதை அந்த மையத்து நமக்கு உபதேசிக்குது. கேட்கும் தன்மை மட்டும் இருந்துச்சுன்னா இந்த சந்தாக்கை தூக்கிட்டு போகும்போது அங்கனையே டபார்னு போட்டுட்டு எல்லா பேரும் ஓடி போயிடுவான். கடைசியில் மிஞ்சினது அஜர்த்த மோயினாரு கபர் வெட்டி, இவங்க மூணு பேர் தான் தூக்கிட்டு போகணும். அதனால தான் ரகசியங்களை எல்லாம் மறைச்சி வச்சுருக்கான். ரகசியங்கள் என்பது வேற, பரகசியம் என்பது வேற. ரகசியத்தில் பரகசியத்தை அல்லாஹ் மறைத்து வைப்பதற்கு இந்த மானிட சமுதாயம் நிம்மதியுடன் இந்த உலகத்தில் அமல் செய்து நன்றி செய்து வாழ்வதற்காக. ஆனால் நாம் நன்றி கெட்ட நிர்மூதேவிகளாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய தரத்தின் வாழ்வின் நிலைகள் என்னவாகும் என்பதை இங்கு நாம் மறந்துவிடக்கூடாது. சைத்தானின் ஆதிக்கத்தால் நாம் உழண்டு நம்மை மாசும் மறுவாக்கி நாம் ஷைத்தானின் கொம்புகளிலே அமர்ந்து கொண்டு இவ்வுலக வாழ்க்கையில் பொன்னையும் பொருளையும் மாத்திரம் தேடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, நம்மை படைத்த ஹக்குல் ஆலமீனை நாம் மறந்துவிட்டோம். ஒன்று மாத்திரம் நாம் மறந்துவிடக்கூடாது, ஃபஐனமா துவல்லு ஃபதம்ம வஜ்ஹுல்லா, எத்திசையிலும் எப்பொழுதும் தூக்கத்திலும் உறக்கத்திலும் விழிப்பிலும் குளிப்பிலும் நடப்பிலும் எத்தகைய உறவிலும் எத்தகைய நிலையிலேயுமே அல்லாஹ்வின் திருமுகம் நம்மை நோக்கி இருக்கின்றது. அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான். வல்லாஹு அலி வாசியன் அலீம், அல்லாஹ் நம்மை விசாலமாக அறிந்திருக்கின்றான். வல்லாஹு ஹபீரும் பிமா தஅமலூன், நாம் என்ன செய்தோம் என்பதையும் செய்தி அறிவிப்பான். அல்லாஹு அக்பர். நாம் சிந்திக்கணும், மரணத்தை நம்பி வாழ்வா, வாழ்வை நம்பி மரணமா? நாம் இந்த நிலைகளை உணர நாம் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். இன்ன கபுர அவ்வலுல் மன்சிலும் இனம் மனாஜிலில் ஆகிறா, வாழ்விற்கு பிறகு மறுமையில் முந்திய வீடாகும் கபுர். ஃப இன் நஜாமின் ஹூ, அந்த கபரில் அந்த மனிதன் வெற்றி பெற்று விட்டால் ஃபீமா பாய்தஹு ஐசரா, பிறகு அவனுக்கு எல்லாம் எளிதுதான். வல்லம் என்று கபரிலே அவன் வெற்றி பெற முடியவில்லை, ஃபீமா பாய்தஹு அஷத்து மின், அதற்கு பிறகு அவனுக்கு கொடூரமோ கொடூரமாக அமையும். என்னீர் தானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மையத்து ஃபில் கபரி கல் ஹரீக்கிலே தகவது என் தலிரு தாவத்தன் எல் ஹகுஹு மின் அபு மின் அபி அவ் உம்மி அவ் உக்தி வாஹி வ சதீக்கி ஃபைதல் ஃபைதா அல் ஹக்க கான அஹப்பு இலைஹி மின துன்யா மாஃபிஹா. அந்த இடத்துல பெற்றோர்களாகிய தாய் தந்தையர்கள் அந்த மையத்துடைய கபருக்கு சென்றால் துவா செய்வதற்காக அந்த கபருக்காக வேண்டி சென்றால் அதைவிட துன்யாவை விட சிறந்த ஒரு பொருள்
அந்த சந்திப்பிலே சந்திப்பை விட சிறந்த ஒரு பொருள் துனியாவிலே எதுவும் இல்லை என்று அந்த மையத்தை நினைக்குமா? அந்த கபருளை சென்று துவா செய்கின்ற பொழுது அந்த மைய அவ்வளோ ஆனந்தம் அடையுமா? அப்போ எவ்வளோ வேதனை பாருங்கள். ஆயிசத்து துகரார் அலி அல்லாஹ் அறிவிக்கின்ற பொழுது, மூமினாக இருந்தால் ஏசுருமா சுகதாயி, சாலிஹீன்கள் சுகதாக்களோடு அவர்களை எழுப்பப்படும். நல்ல மையத்தாக இருந்தால் இதான் அக்பரல் மையத், அத்தாஹு மலக்கானி அசுவதானி அவுசகானி யுகாலு லஹு அஹதுன் முன்கர் வல் ஆஹிரு நக்கீர். இந்த மனிதன் மரணித்ததற்கு பிறகு கபருளை கொண்டு வச்ச உடனே கண்ணங்கரேறு ரெண்டு மலக்கு வருவாங்க. அவனுடைய தேஜஸ் நிலையை பொறுத்து, அமல் இருந்தால் ஒரு மாதிரி, அமல் இல்லாட்டி ஒரு மாதிரி. இந்த முன்கர் நக்கீர் என்று சொல்லக்கூடிய இரண்டு மலக்குகள் வந்து ஃபயகூலானி அவருக்கு கேட்பாங்க, மா குன்த தகூலு ஃபி ஹாதிஹி ரஜுல், இன்ன மனிதனுடைய நிலையில் அவரை பற்றி நீ என்ன நினைக்கின்றார், அவை யார் என்று சொல் கேட்பார்கள். அந்த முன்கர் நக்கீருடைய சுவாலுக்கு பதில் சொன்னால், ஓ அப்துல்லாஹி வ ரசூல் ஹூ அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அந்த முதல் பதில் சொல்லிவிட்டால், ஃபயகூலான கது குன்னா நாளுமு அன்னக்க நகூலு, நீ எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிடுவே என்பதை நாங்கள் அறிவோம். சும்ம எஃப்சஹுஃபி கபரிஹி சபீனதிரா ஆ, அவன் அந்த கேள்விக்கு பதில் சொன்ன உடனேயே கேள்விகளெல்லாம் எளிதாக்கப்பட்டு 70 முல நீள அகலத்தில் அவனுக்கு கபர் விசாரமாக்கப்படும். சும்ம யுனவ்வரு லஹூஃபீஹி, அந்த கபர் அவனுக்கு மிகப்பெரிய கல்யாண ராகுல ஜோடிக்கணும் பார்த்தீங்களா, சீரியலையும் செட்டும் போட்டு அங்கே செட்டும் சீரியனும் கிடைக்கும். என்ன செட்டு? கண்ணு கட்டிய தூரம், விசாலம், மிகப்பெரிய இறையினுடைய பேரொளி, சுவர்க்கத்துடைய நேமத், அந்த மனிதனுக்கு ஹிதுமத்துக்கள் நிறையா அங்கே கிடைக்கும். ஃப அக்பரஹம் ஃபயகூலு அன்ன நம் க நவுமத்தில் ஆரூஸ், புது இரவில் கணவன் மனைவி உறவு கொண்டு தூங்குவார்களே, அத்தகைய தூக்கம் தூங்கு என்று அந்த மலக்கானி சொல்வார்கள். யார்? முன்கர் நக்கீர் சொல்வாங்க. லா யூக்கலுஹு இல்லா அஹப்பு அஹ்லஹு இலைஹி, உனக்கு எப்போ பிரியப்படுதோ நல்லா தூங்கு பண்ணுவாங்க. அதே நேரத்தில் மூதேவியாக இருந்தால் சொல்ல வேண்டியதில் எல்லாம் பாதுகாக்கணும், எல்லாத்தையும் மன்னிக்கணும், சீதேவியாக ஆக்கணும். அல்ல ஹத்தா யபாசுல்லாஹு மின் மல்ஜாஹி மொலுஜாஹி தாலிக்க வைன்கான முனாஃபிக்கன், மூமினாக இருந்தால் அவரை வலதுபுறம் இலேசாக சாய்த்து கிபலாவின் பக்கம் முகத்தை வைத்து அவர்களுக்கு சுபசோபனம் கூறி வாழ்த்து கூறி சுவனபதியின் நியமத்துக்கள் அனுபவிக்க வைக்கப்படும். வைன்கான முனாஃபிக்கன் பாவியாக இருந்தால் யகூலு சமயத்து நாஸ் யகூலு கௌலன் நுகில்லத் மிசுலுஹு இல்லா அதிரி மானாஹு வக்குன்னா நாளும் அன்னக்க தகுலு தாலிக்கு ஃபெய்கூலு அருளுல் தம்மாலிஹி ஃபல் யுதிம்ம வெஹ்தலிஃப் அதுலா அஹு, அந்த கபர் அவனிடத்திலே நெருங்கி உன்னிடத்தில் எந்த நல்ல அமலும் இல்லை, நாங்கள் உன்னை என்ன செய்கின்றோம் என்று பார் என்று சொல்லிவிட்டு அவனை ஒரு நெருக்கு நெருக்குமா, பொறிச்ச அப்பளத்தை நாம் கையில் உடச்சி எப்படி சோத்தில் போட்டு பிணைஞ்சு திங்கிறோமோ அந்த மாதிரி மடக்கு மடக்கு மடக்குன்னு சத்தம் கேட்குமா. நவது பில்லாஹி மின்ஹா, யாழ்லா இந்த பாக்கியத்தை பாவியலுக்கு கூட தராமல் நாங்கள் உம்மத்திய முகம்மதியாவில் உதித்திருப்பதற்காக நீ அந்த கபிரில் அடங்கக்கூடியவர்களையும் தீயோர்களை நல்லவர்களாக ஆக்கிவிடும். அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்களை நீ மன்னி, நீ அர்ஹமர் ராஹிமீன் இர்ஹம்னா, யா அக்ரமுல் அக்ரமீன் அக்ரிம்னா, யா அஜிவதல் அஜிவதீன் யா ஹய்யு யா கையூம். யாழ்லா நாங்கள் மனித இனத்தில் பெரும் பாவிகள், மாநபியின் மகத்துவத்தின் ஷஃபாத்தும்
உன்னுடைய கிருபி கடாட்சம் எங்கள் மீது இல்லை என்று சொன்னால் வலவுலா ஃபதலுல்லாஹி அலைக்கும் மா ஜகா மின்கும் அஹதின் மின் அஹதின் அபதா, எந்த உதவியும் எங்களுக்கு கிடைக்காது. நீ எங்களை மன்னி 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 மன்னித்து எங்களுடைய பாவங்களை மன்னித்து நல்ல அமல்களை செய்யவை. எங்களுடைய அமல்கள் சிறிதாக இருந்தாலும் பெருமை முகஸ்துதி பொறாமையின்றி அது மிக நல்லதாக நீ ஆக்கிவை. அர்ஹமுர் ராஹிமீனே, நீ மெத்த கிருபையாளனாக இருக்கின்றாய். உன் கிருபையின் பொருட்டால் மூமினான பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவை மொழிந்த ஒவ்வொரு இஸ்லாமியனான ஆணையும் பெண்ணையும் அவருடைய குற்றங்களை மன்னித்து பாவத்தின் அளவிலே செல்ல விடாமல் தடுத்து கோரப்பிடியின் கொரோனாவிலிருந்தும் கோரப்பிடியின் தாக்குதலான திடீர் மரணங்கள், ஹார்ட் அட்டாக், ஆஸ்பத்திரியுடைய திடீர் செலவுகள், வீணான நிலைகள், அவைகளிலிருந்து பாதுகாத்து எங்களுடைய பொருளை சரியாக உனக்கு உன்னுடைய ரசூலுக்கு செலவு செய்து இந்த வரக்கூடிய பரக்கத் புரிந்த ரபியுல் அவ்வலின் பரக்கத்தின் பொருட்டால் மாணவியின் பிறந்த நாளின் துவா பரக்கத்தை கொண்டு கேட்கின்றோம். எங்களை சாலிஹீன்கள் கூட்டத்தில் ஆக்கிவை, சுஹதாக்களோடு எங்களை ஆக்கிவை, சித்தீக்கின்களோடு எங்களை ஆக்கிவை, நபிமார்களை பார்த்து புன்முறுவல் பூக்குகின்ற பூத்து குலுகின்ற புண்ணிய மலர்களாக எங்களை ஈமானில் நீ மலரச் செய்வாயாக. எங்களையும் எங்களுடைய தாய் தந்தை உற்றார் உறவினர் பேரன் பேத்தி பிள்ளை குட்டி எங்களை நம்பியவர்கள் எங்களை யாரெல்லாம் கோல் சொல்லி எங்களை இழிவுபடுத்தினார்களோ அவர்களையும் யாழ்லா நீ மன்னித்து அவர்களை சாலிஹீன்களோடு ஆக்குவதோடு இனிமேலும் அவருடைய வாயில் கோல் புறம் குண்டணி வராமல் அடுத்தவர்களை நோட்டமிட்டு தன்னை அழித்து நாசமாக்கக்கூடிய கயவ எண்ணங்களையும் அற்ப ஈன காசு பெறாத அந்த அற்ப ஈன சப்பையினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி தங்களை உயர்த்தி வாழ வேண்டும் என்று பிறரை இழிவுபடுத்துகின்ற மாசுபடுத்துகின்ற மா காளிகளுக்கும் ஹிதாயத்தை செய்வாயாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும் அஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹும் அஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹும் அஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன வஸித்தீகீன வஷுஹதாயி வஸ்ஸாலிஹீன் வஹஸ்ன உலாயிக ரஃபீகா வதாலிக ஃபதலு மினல்லாஹி வகஃபா பில்லாஹி அலீமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅதுனி மினல் முஸ்லிமீன்.